பேச வந்திருக்கிற பேச்சாளர்கள் பல்வேறு பகுதியில் பேசி பாராட்டையும் நல்ல பரிசையும் பெற்று வந்திருக்கிற பெருமை மிகு பேச்சாளர்கள் தான். இளமை ததும்ப ததும்ப பேசக்கூடியவங்க, அதுவும் பல்வேறு மாவட்டத்து தமிழ் ஒரு இடத்துல சங்கமிக்குது. ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, ஒருத்தவங்க திருநெல்வேலி மாவட்டம், ஒருத்தர் திருச்சி, நான் மதுரை. சில நேரம் வார்த்தைகள் தமிழ் தான் வித்தியாசமாக இருக்கும் ஒழிய பேசுகிற பேச்செல்லாம் ஒரே மாதிரி தான், சில நேரம் புரியாது. ஏன்னா மதுரைக்கார் மெட்ராஸ் மார்க்கெட்டில் சமைக்கிறதுக்கு கீரை தான் கேட்டார், முக்கால் நேரம் ஆச்சு வாங்கலை. போய் கேட்டார், எப்படி கீரை? நான் நல்லா கீரை, நீ எப்படி கீரை? இல்லை எப்படி கீரை? நான் நல்லா கீரை. மூணு மணி வரைக்கும் பட்டினி அக்கடுத்தார் அவர் பேச்சு. அப்படி இதே ஆள் அங்கிட்டு வந்தாலும் தமிழ் புரியாது மதுரை பக்கம். அவர் உருளைக்கிழங்கு விரும்பி சாப்பிடுவார் போல், எப்படி உருளை, நீ எப்படி வேணாலும் உருள் அப்படின்னு புளியில் ஊன்னுக்கிட்டு உருளைக்கிழங்கு வாங்க. இப்படி பேசுகிற வார்த்தைக்கெல்லாம் வித்தியாசப்படும், அப்படியே ரசிக்கிற விதம் ஒன்று தான். அந்த வகையில் ஐந்து மாவட்டத்துடைய பேச்சை ஒரு இடத்துல சங்கம் வச்சுருக்கிறோம். காரணம், முத்தமிழ் அறிஞர் அவர்களுக்கு அப்படியாப்பட்ட ஒரு பெரிய பாங்கும் பண்பு இருக்கு. இருக்கிற எத்தனையோ புது புது கட்சிகள் ஆரம்பித்தா கூட கட்சி ஆரம்பிக்கும் முதல்ல போய் யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வர்றாங்க, அது ரஜினியாக இருக்கட்டும் கமலாக இருக்கட்டும், ஆசீர்வாதம் வாங்கினோன்னே சொல்கிறார் ரஜினி அவர்கள், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே மிகச்சிறந்த எழுத்தாளர் அப்படின்னா அது முத்தமிழ் அறிஞர் தான். அவரே சொல்கிறார், நல்ல எழுத்தாளர் மட்டும். சிலருக்கு வந்து எழுத்து வரும், பேச்சு வராது. சிலருக்கு நல்லா பேசுவாங்க, எழுத வராது. ஆனால் எல்லாத்தையும் ஒரு ஆளுக்கு ஒரு திறமை இருக்குது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நல்ல எழுத்தாளராகவும், நல்ல பேச்சாளராகவும், நல்ல கதை வசனகர்த்தாகவும், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தயாரிப்பாளன் சொல்லி சினிமா தூள் இருக்கிற அத்தனை பொறுப்புகளையும் உள்வாங்கி ஒரு ஆள் இருந்தாருன்னா நம்மளுடைய முத்தமிழுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமை. இந்த மேடையில் ஒரு நகைச்சுவை சார்ந்த விஷயம் அப்படின்றது நம்ம முத்தமிழருக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய விஷயம். இவங்கெல்லாம் நாங்களாம் வந்து நகைச்சுவை ரெடி பண்ணி பேசி எங்கேயாவது கேட்டு எழுதி வச்சு வந்து பேசுவோம். ஆனால் ஐயா அவர்கள் எந்த இடத்துல எப்படி தோண முடியாது, உடனுக்கொண்டே ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு போயிருக்காருங்க. அங்கே வந்து தலைவர் ஒரு விழாவை தொடங்கி வைக்கிறாரு. அப்போ அந்த ஊர் பிரசிடெண்ட் விவரத்தை பாருங்கள், அங்கே தண்ணி தொட்டி வேணுன்றக்காக அவர் அழகாக தமிழ் ஆரம்பித்தார். இங்கே வந்திருக்கிற கருணாநிதி அவர்கள், அவர் பெயரிலே கருணையும் இருக்கிறது, நிதியும் இருக்கிறது, ஆக தண்ணி தொட்டி கட்டுறதுக்கு அவர் நம்மளுக்கு நிதி தருவார் உட்காந்துட்டார். அடுத்து பேச வந்த தலைவர் பேசுகிறார், தம்பி சொன்னார் கருணையும் இருக்கிறது நிதியும் இருக்கிறதுன்னு சொல்லி, கருணை மூன்று எழுத்து, நிதி ரெண்டு எழுத்து, கொடுக்குன்ற கருணை அதிகமாக இருக்குது, நிதி கம்மியாக இருக்குது, போயிட்டு வரே அப்படின்ட்டார். அந்த ஆள் துண்டை வச்சு அங்கேயே படுத்துட்டார். என்னையா நம்ம போட்டையிலே முடிஞ்சு அப்படி இயல்பா ரொம்ப ஜோடிச்செல்லாம் பேசுகிறேன். இந்த வயசு யாருக்கெல்லாம் வராதோ அவங்களுக்கெல்லாம் மூப்பு வராது. அந்த வகையில் தலைவர்களுக்கு எந்த தொழில் எடுத்தாலும் உழைப்பிலும் செழிப்பு கிடையாது, அரசியலும் செழிப்பு கிடையாது, எழுத்திலும் செழிப்பு கிடையாது. பொன்னர் சங்கர் வரைக்கும் திரைப்படத்துக்கு வசம் எழுதியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் நம்மளாம் இன்னைக்கு கொண்டாடினோம்னா, அந்த எம்ஜிஆர் அவர்களை உருவாக்குனதே யாருன்னா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. மந்திரி குமாரி படத்தில் இவர் தான் ஹீரோவாக நடிக்கணும்னு சொல்லது கலைஞர் அவர்கள். இல்லைங்க, அவர் பெண் உருவமாக இருக்கு முகம், எப்படி ஹீரோவாக போட முடியும் சொல்லி ப்ரொடியூசரும் டைரக்டரும் சொல்கிறாங்க. ரெட்டன் ஆடி இருக்குது, அதுக்கு கலைஞர் சொல்கிற ஐடியா, அதில் வேணால் ஒரு சின்ன தாடி மாதிரி ஒன்று செட் பண்ணிக்கிடுவோம், பண்ணால் அந்த பெண் ஒரு தோற்றம் தெரியாது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் நடித்தால் தான் நான் வசனம் எழுதுவேன்னு சொல்லி எம்ஜிஆரவை முதல் முதலில் ஹீரோ ஆக்கிய பெருமை முத்தமிழ் அறிஞருக்கு சேரும் என்பதெல்லாம் சின்ன சின்ன வரலாற்று செய்தி. இப்படி பல்வேறு கலைஞர்களையும், எந்த நடிகர் ஒரு சினிமா வாய்ப்பு தேடி போனால் கூட, எத்தனையோ பட வசனங்கள் இருந்தால் கூட மனோகரா வசனத்தை பேசி அன்னைக்கெல்லாம் சினிமா வாய்ப்பு வாங்கினாங்க. இதனால தான் தமிழ் தொண்டா அரசியல் தொண்டா அப்படின்னு பிரிச்சிருக்கிறோம். இந்த மேடை முழுக்க முழுக்க உங்களுக்கு பொழுது போக்குவதற்கான மேடையாக இல்லாமல் பொழுது ஆக்குவதற்கான மேடையாக கண்டிப்பாக அமையும். எப்படின்னா, நீங்கள் ஒரு மூணு நிமிஷம் சிரிச்சிங்கன்னா அஞ்சு ஆப்பிள் பழம் சாப்பிட்டுக்கு சமம், ஏழு நிமிஷம் சிரிச்சிங்கன்னா ஆறு கிலோமீட்டர் வாக்கிங் போன சமம். பெரிய டாக்டர் சொல்கிறார் கேளுங்கப்பான்னு சொல்லக்கூடாது, படித்ததும் சொல்கிறேன், நீங்கள் படக்கு கோவப்பட்டக்கூடாது. ஆமாம், அதுக்காக மொத்தமாக கொஞ்சம், அதுக்காக நீங்கள் வாசல் உட்காந்து காலையில் மூணு நிமிஷம் சிரிச்சு உள்ளே படுத்துக்கூடாது, ஆறு கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டேன். அது ஒரு வகை, இது ஒரு வகை. இன்றைக்கெல்லாம் மனுஷன் எதை வளர்க்குறேன்னோ தொப்பே வளர்க்குறது. அவர் பெட்ரூமில் கிடக்கார், வகுரூராக நடுக்காலில் பரவி கிடக்கு, காலைல கூட்டுறமா எங்கே ஓட்டிருக்க வகுற, அங்கே வரைக்கும் வந்திருக்கு உருண்டு உருட்டி விடுங்கிட்டு கொஞ்சம் அப்படின்னு அப்படி ஆகிப்போச்சு. இப்படி படுத்திருக்காரு, சின்ன பிள்ளை சறுக்கு விளையாட்டு விளாட்றான். அதில் ஒரு சின்ன பையன் கிணறு நடித்து தொப்பில் விழுந்துட்டேன், அவனை கட்டி மேலே ஏற்றி எதுக்கு சொல்கிறது? ரொம்ப ஆரோக்கியம் குறைஞ்சிருக்கிற இந்த பரபரப்பான நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை மிகுதிப்படுத்தவும், தலைவர்களை பற்றி புது புது சிந்தனைகளையும் இந்த மேடையில். எப்பவுமே குழந்தைக்கு மருந்து கொடுத்தா கசக்குன்னு துப்பி விட்டுருவான், அவனுக்கு கருப்பட்டி கலந்து கொடுப்பாங்க டேஸ்ட்டாக சாப்பிடு. அது மாதிரி ஒரு கருத்தை சொல்லும்போது, நகைச்சியோடு சொல்லும்போது டக்குன்னு உங்கள்கிட்ட வந்து உட்காருன்றக்காக. அதனால் நீங்கள்லாம் செய்ய வேண்டியது, நிகழ்ச்சியோடைய நிறைவரைக்கும் இருக்கணும். சில ஊரில் வீடு வீடாக வருவாங்க, போகும்போது வார்டு வார்டாக போவாங்க, அஞ்சாவது வார்டு கூட அப்படியே எந்திரிங்கடி அப்படின்னு சொல்லி கும்பல் கும்பலாக எழுந்திரிச்சு எங்களை ஈரக்குள்ள நடுங்க வச்சிடக்கூடாது. போகிறவங்க தனித்தனியாக போங்க, தப்பு நினைக்க மாட்டேன், சுரண்டக்கூடாது, ம் போமா அப்படின்னு அப்புறம் சொன்னால் இங்கே இவங்க சுரண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், அதனால் வசதி. ஆமாம்,
எத்தனையோ மேடைகள் போகிறோம், இந்த மேடை தான் எங்களுக்கு வந்து ஒரு கருத்தரங்கம் மாதிரி ரொம்ப ரம்மியமாக அழகாக நடக்குது. ஏதாவது சலசலப்பு இருக்கா? இவ்வளோ கூட்டம் இருக்கே, எவ்வளோ மென்மையாக இருக்குது பாருங்க. ஏதோ அதனால் நாங்கள் எத்தனையோ மேடையில் போய் ஏன் போனோம்னு வருத்தப்பட்டிருக்கோம். இந்த கல்யாண மேடைக்கெலாம் மாட்டேன்னு சொல்லுவோம், அம்பா வாங்க சார். இல்லை சார், அங்கே யாரும் பேச்சை கேட்க மாட்டாங்க, அவர் ஏன் பேச்சை கேட்க மாட்டார், வாங்க நிறுத்து போயிடுவார் தான் அப்படின்ட்டு கத்த விடுவார். பொண்ணு மாப்பிள்ள பின்னாடி உட்காந்துருப்பாங்க. இந்த கிஃப்ட் கொடுக்கலாம் வரிசையாக வரப்போ இடைஞ்சலாக இருக்குன்னு கொஞ்சம் தள்ளி இல்லைங்க அப்படின்னார். இங்கே வந்து நிற்பேன், அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிற எனக்கு மறைக்கு இப்படி போங்க அப்படின்னார். அப்புறம் வீடியோ எனக்கு மறைக்கு அந்த கடைசிக்கு போங்க அப்படின்ட்டார். அந்த ஓரமாண்டு பேசிக்கிறீங்க, ஒரு கிளை வந்து காலை சொரிஞ்சு, தம்பி அந்த ரூம் பூச்சுமா இருக்குது அதுக்குள்ளே பேசு அப்படின்னு. தனி பேச்சுன்னு ஓடவும் வெம்பாடு தனியாக பேசுவோம் போல நினச்சிருக்காங்க. இப்படி இடங்களுக்கு மத்தியில் இங்கே இருக்கிற யாருக்குமே ஒளி முறையே இல்லை. கள்ளங்கோடம்லாம் சிரிப்பு, போலியான சிரிப்பு இங்கே கிடையாது. உங்களுக்கெல்லாம் நல்ல பேனா பேப்பர் தான் நோட் பண்ணிக்க, உங்களுக்கு எல்லாருக்கும் 130 வயசு. ஏன்னா உடனே சிரிச்சிறீங்க, அப்படியே முழிக்கிறேன் பாரு, உடனே சிரிக்கிற உங்களுக்கு 130, பருக்கு பருக்குன்னு முழிக்கிறவன் பங்குனி 13 பார்த்துக்குங்க. அதனால் நீங்கள் 130 பங்குனி 13 முடி பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. அதனால தான் நீங்கள் சிரிக்கலனா கூட நாங்கள் 5 பேரும் சங்கடப்பட மாட்டோம். ஆமாம், பக்கத்தில் சிரிக்கிறால முறைச்சி பார்க்காம உட்காருங்க. அது மட்டும்தான் சுதா முர்றா அப்படின்னு அவர் வீட்டில் இருந்துருக்க மாட்டாரா? சில இடங்கள் நம்ம ஊரில் உட்கார வேண்டிய இடம் இருக்குது. இந்த பந்திலாம் கல்யாணம் காது ஊற்று பந்தி போனேன்னா எங்கே உட்காரம் தெரியுமா? நல்லா மாங்கு மாங்கு சாப்பிட்றாரு அவர் பக்கத்தில் உட்காருங்க. ஆமாம், ஏன்னா அவன் தான் சவுண்டாக கூப்பிடு, ஏ ரசம், ஏ ஏ ஏப்பா ரசம் அப்படின்வார். அவர் ஊற்றும்போது நீங்கள் டீசெண்டாக பக்கத்தில் இங்கே கொஞ்சம் ஊற்றுங்க சார் லைட்டாக அப்படி, உங்களை யாரும் தப்பாக நினைக்க மாட்டேன். இதெல்லாம் ஒரு வகை. அதில் பஸ்ஸில் எங்கே உட்காரம் தெரியுமா? பூசை லவ் பண்ணுது வார் ஜோடி, அவங்க உட்காந்துக்கு சீட்டில் உட்காருங்க. டயம் ஆக ஆக அது ரெண்டும் ஒட்டிக்கிற உங்களுக்கு நிறைய இடம் கிடைக்கும், ஃப்ரீயாக உட்காந்து போகலாம். அதுக்கு இதே வேலையை தான் திரும்பி நினைக்கக்கூடாது, நிறையா வகை இருக்குது. இதே போல் உட்காரக்கூடாத இடம் இருக்குது. சினிமா தேட்டரில் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்தால் பக்கத்தில் உட்காரக்கூடாது. படம் நாச்சியார் படம் 1.5 மணி நேரம், நம்ம பக்கத்தில் இருக்க 4.5 மணி நேரம் ஓட்டியான், வருவேன் வருவேன், ஐயோ துப்பாக்கி இட போகிறேன், அவங்கள சுட போகிறேன் அப்படிஞ்சிடும். நீ ஏண்டா சுட்டுக்கிட்டு இன்னொன்று ஹோட்டலில் வாஷ்பேஷன் பக்கத்தில் ஒரு டேபிள் போட்டுருப்பாங்க, அதில் உட்காந்து நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா சில கைகள் வேன் முகங்கள் வேன், சிலர் குடலை வெளியெடுத்து அலசாச்சு. நீங்கள் சாப்பிடுங்க சார், எப்பரா சாப்பிட முடியும்? ஏட்டா சோப் போட்டாடா ஒருத்தன் குளிச்சிக்கிட்டு இருப்பான், டிஷ்யூ பேப்பர் எடுத்து துவட்டிட்டு வராங்க, அப்புறம் ஆச்சரியமாக இருக்கு. காரணம், நான் எத்தனையோ வெளிநாட்டுக்கு போயிருக்கிறேன், ஒரு விஷயத்தை ரசிக்கிறதுல நம்ம தான் முன்னோடி. சாப்பிட்ற சின்ன விஷயத்தை எடுங்களேன், மித்த நாட்டில் அந்த சின்ன ஸ்பூன் வச்சு சொடுக்கு சொடுக்குன்னு டிஃபன் ஆரம்பித்து லஞ்சு வரைக்கும். ஆமாம், அதை வந்து மோர் போகிறதெல்லாம் போர்க்கு வச்சு சாப்பிட எப்படி எடுக்க முடியும்? ஜப்பானுக்கு போயிருந்து ரெண்டு குச்சி கொடுத்தாங்க, இதில் எடுத்து சாப்பிடுங்க சார், இப்படி குத்தி இப்படி கொண்டு வந்தேன். அப்படியே மெதுவாக லெஃப்ட்டில் தூக்கிட்டு வந்த மாதிரி கொண்டு வந்து லெஃப்ட்டு வந்து ரைட் வந்து டிராஃபிக்கில் நின்று அப்படியே குந்துனாப்பில் கொண்டு வந்து பொத்துன்னு கிளை விளைஞ்சி என்னை சுற்றி 15 இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க. நான் ஊரில் போய் ட்ரை பண்ணிக்கிறியா? நான் தூக்கிட்டு வந்தேன், நீ எதுக்கு வாயை ஆண்டுக்கிட்டு வரீங்க? இப்படி கையே படாமல் சாப்பிட வெளிநாட்டில். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் மொழி வரையும் கையில் வரைக்கும் தருக்கு 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 தருக்குன்னு தெரிஞ்சு ரசமெல்லாம் ஓடும். ஒருத்தர் இலையில் ஒளியரிச்சு ரசத்தை ஹோ 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 ஓ ஹோ இப்படி நான் மடக்கினேன் கிட்ட மடக்கினேன் நான் சாம்பாரை சாப்பிட்டுக்கிட்டுக்கேன். இப்படி ஒரு இது எங்கேயா பார்த்துருக்கீங்க? இது தப்பு கிடையாதுங்க, இப்படி தான் செய்யணும். அது மாதிரி நீங்கள் இந்த இடத்துல நம்மளுடைய தளபதியார் அவர்களை பற்றி பெருமை நிறையா இருக்குது. ரொம்ப இதுவரைக்கும் வெளிநாடு சென்ற மேயர்கள்லேயே முதல் முதல்ல சென்றது மட்டும் இல்லாமல் சிறந்த விருதை வாங்கியவர், சிங்கார சென்னையாக மாற்றிய பெருமையும் நம்ம தளபதியாருக்கு உண்டு. எவ்வளவு துடிப்பு பாருங்கள், வீரியம் பாருங்கள், வேகம் ஓடிக்கிட்டே இருப்பார். 22 நாளில் 3500 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு 1500 மேடையில் பேசின ஒரு அரசியல் தலைவர் இதுவரைக்கும் கிடையாது, தளபதியார் விட்டால். அப்போ என்ன விறுவிறுப்பு அந்த வயசில் காட்டுறாரு பாருங்க. 68 மணி நேரம் மகளிர் சுய உதவிகளுக்கு நின்றுக்கிட்டே பரிசு கொடுத்துருக்கார். இப்படி எல்லாரை பற்றியும் நல்ல துணுக்கில் இளைய தர்மம் தெரிஞ்சுக்கிட்டோம்ன்றக்காக சொல்கிறது. அவருடைய பயணம்லாம் நம்ம வயசு என்னுடைய அதான் ஐயா பேரை சொல்கிறக்கே குச்சமாக இருக்குது. நம்ம வயசுக்கு ஐயா பேரவே சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு நிறையா தடைகளை தாண்டி வந்திருக்கிற. அதுபோக இந்த மேடைக்கு நீங்கள் கைதட்டுற சிரிப்பு சத்தம் கோபாலபுரத்து கேட்குற அளவுக்கு நீங்கள் சிரிக்கணும். என்ன காரணம்னா, நகைச்சுவை ததும்ப ததும்ப பேசக்கூடியவன்னு சொன்னேன். சட்டசேவையில் அப்போ எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர், எம்ஜிஆர் வந்து எல்லோரும் அமைதியாருங்க அமைதியாருங்கன்னா சலசலப்பு, அமைதியாருங்க அமைதியாருங்க கேட்கல, கொஞ்சம் அமையாக தான் இருந்ததுன்னா யாரும் கேட்கல. அப்போ முத்தமிழர் எந்திரிச்சு எல்லாம் அமைதியாருங்க இவர் சொல்லி சொல்லி எம்ஜிஆர் டென்ஷன் ஆகி உங்களால் நீ இந்த ஆண்டை வந்தே காப்பாற்றுன்னு உட்காந்துட்டார். தலைவர் எந்திரிச்சு கலைஞர் அவர்கள் எல்லாம் அமைதியாருங்கன்னு அப்படியே அமைதியாக இருந்தாங்க. நானும் ஆண்டை வந்தேன் இந்த நாட்டை 10 வருஷம் ஆண்டை வந்தேன் அப்படின்றார். உடனே அந்த நேரத்தில் இந்த மாதிரி குயிக்காக வரக்கூடிய, எப்படி தான் அப்படி ஒரு மூளைக்கு செலுத்தி இதை செலுத்தி உடனே வாயில் வரணும், டக்கு டக்குன்னு யோசிக்கக்கூடிய விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு கவிஞர் எழுதிட்டு பார்த்தீங்களா, விதவைக்கு ஏற்பட்ட கொடுமையை விதவை என்ற எழுத்தில் கூட பொட்டுள்ள பாருங்க. அதுக்கு ஐயா சொன்னார், ஏன் அப்படி சொல்கிறீங்க? விதவை என்பது வடமொழி சொல்,
கைம்பெண் என்று தமிழில் சொல்லுங்கள், அப்போ பொட்டு வரப்பட்டார். தமிழோடு விளையாடுகிற செல்லமான விளையாட்டெல்லாம் ஐயா அவர்களுக்கு கைவந்த கலை. அதனால தான் இருவரைக்கும் எத்தனையே கட்சி மேடைகள் பார்க்குறோம், ஆர்கெஸ்ட்ரா வைப்பாங்க, ஆடல் வாழ்வது, ஏ டங்கா டுங்காட்டு அவுட்டுக்காரின்னு ஓடும். ஆனால் திமுக கூட்டங்கள் அனைத்துமே பட்டிமன்றங்களும் தமிழ் வளர்க்குற விதமாக மட்டும்தான் நடைபெறும். நீங்கள் நிறைய இடங்களை பார்க்க முடியும். இன்ன வரைக்கும் தமிழனும் தமிழும் உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அது முத்தமிழருடைய ஆட்சி காலம் மட்டும்தான். எதனால் அப்படின்னா, நல்ல நல்ல புரவலர்களை தேர்ந்தெடுத்து, புலவர்களை தேர்ந்தெடுத்து, கவிஞர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு விருதும் பொருட்களையும் கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் பாராட்டக்கூடிய ஒரு இயக்கம் அது திமுக இயக்கம் மட்டும்தான் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திட்டு இப்பொழுது பேச்சாளர்களை ஒரு சின்ன அறிமுகம். முத்தமிழறிஞருடைய நீடித்த புகழுக்கு அவருடைய அரசியல் தொண்டு தான், சமூக தொண்டு தான் காரணம் என்று பேசுவதற்காக வந்திருக்கிறவர். இவர் ரொம்ப காலமாக 15 ஆண்டுகளாக மேடையில் பேசக்கூடிய பெரும் பேச்சாளர். அவர் போகாத மேடையில்லைன்னு சொல்ல முடியும், பண்ணாத நகைச்சுவையில்லைன்னு சொல்ல முடியும். அரட்டையரங்கத்தில் ஆரம்பித்து பல்வேறு இடங்களுக்கு சென்று பல்வேறு நாடுகளுக்கு சென்று பரிசெல்லாம் குவித்து வந்திருக்கிற, உங்கள் ஊருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அவர் பேரே பாருங்கள், அழகான பெயர் தமிழ் நெஞ்சன். அவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல கரகோஷம் கொடுத்துருங்க. இந்த மேடையில் தான் தமிழ் இன்னும் அப்படியே அன்பழகன் அப்படின்ற பேரே பாருங்களேன், அன்புண்டாலே ஒரு அழகு, அது என்ன அன்பு அழகன் பார்த்தீங்களா. இப்படி பேர் பொறுத்த எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. பிறந்தலேருந்து ஆசிப்பிலே இருமிக்கிட்டே கிடப்பேன், அவனுக்கு ஆரோக்கியசாமின்னு பேர். பேரனையா போதுமையா போதுமையா ஆரோக்கியம் கொஞ்சம் அமைதியாகப்படு பார்த்தியா. இந்த வரப்புலேருந்து அந்த வரப்பை தாண்ட மாட்டேன், அவனுக்கு தாண்டவராயான்னு பேர் வைக்கிறது. பிறந்தலேருந்து 7 மார்க்கு மேலே எடுக்க மாட்டேன், அவனுக்கு மார்க்கண்டையான்னு பேர் வைக்கிறது. விதவிதமாக இருக்கும். ஒரு அம்மா 15 கிளாஸில் டீ வச்சு அப்படி கொண்டு வருது தாம்பழத்தட்டில், ஒரு போட்டு டீ சிந்தலை, என்ன சிந்தாம வரா அவ சிந்தாமணி, ஏன் 25 சோபா கிடக்கு உட்காந்தானம்மா, அவன் அமரமாட்டான், ஏன் அவன் அமராவதி. பேங்க்கு போகிறான், வயா பேரனையா அடைக்கலசாமி, 5 லட்சம் ரூபா லோன் வாங்கியிருந்தா அடைக்கலசாமி, ரெண்டும் பொருத்தமாக இருக்கு. இப்படி ஆளத்தான் குந்தாங்கோராக பார்த்துருக்குறோம். அது மாதிரி பெயர் பொருத்தமே ஒரு வசீகரம். அந்த வகையில் தமிழஞ்சவர்கள் அதே அன்னைக்கு பெருமேற்று பேசுவதற்காக அவங்களும் ஒரு இளம் வழக்கறிஞர். இதுபோக நம்மளுடைய சன் தொலைக்காட்சியில் வரக்கூடிய காமெடி ஜங்ஷன் நிகழ்ச்சியில் நல்ல பேசி குரிய எபிசோட்லேயே நல்ல பேரை நிலைநாட்டியிருக்கக்கூடிய, அன்புக்குரிய நல்ல மோட்டிவேஷனல் கிளாஸ்லாம் பள்ளிகளில் போய் வழங்கி வருகிற சென்னையை சேர்ந்த அவர் சொந்த ஒரு திருவண்ணாமலை சந்தியா அவர்களுக்கு நீங்கள் நல்ல கரகோஷம் கொடுத்து அவங்கள வரவேற்றுருங்க. அப்போ இது அணினா இது என்ன சனியான்னு இங்கே கேட்கக்கூடாது, அது அணிதான் கொஞ்சம் டைம் விட்டு சொல்லுவோம் அவ்வளோதான். அவன் சென்மணி, நான் ஒரு சென்மை சனின்னு சொல்லி நீங்களா நினச்சிடக்கூடாது. ஆமாம் அதான் பாருங்கள், இந்த பக்கம் இன்னும் பொருத்தம். அவங்கெல்லாம் தமிழஞ்சன் அவர்களாக சேலத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிட்டு மேடை விட்டு இறங்கினார். இறங்கினோன்னே அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண கையில் வந்து 10,000 ரூபா கொடுத்தார், விட விட நடுங்கிட்டார். எதுக்கு சார் 10,000, ஜென்மத்துக்கு எங்கேயும் பேசக்கூடாது தான் அப்படின்னு சும்மா ஒரு நகைச்சுக்காக சொல்கிறேன், படக்குன்னு அவரும் பயந்துடக்கூடாது அப்படி சொல்லி. ஏதாவது எங்களுடைய வேலை என்னென்னா அங்கங்கே உங்களை நகைப்பூட்டணும், சிந்திக்க வைக்கணும், இதான் நோக்கம். அந்த மாதிரி தமிழ் தொண்டு தான் நான் சொன்னேன். எத்தனை படங்கள் பார்த்தீங்களா, ராஜகுமாரில் ஆரம்பித்து மந்திரிகுமாரி, மலைக்கல்லன், ரங்கூன் ராதா, புதையல், சிவாஜி அவர்களுக்கு மனோகரா, பராசக்தின்னு சொல்லி பல்வேறு படங்களுக்கு தமிழ் தொண்டாற்றியவர். வெறும் செய்யுள் நடையிலே பேசிக்கிட்டு இருந்த தமிழை உரைநடையாக மாற்றி எளிமையாக எளிமையவனுக்கும் புரியக்கூடிய வகையில் தமிழை கொண்டு சென்ற பெருமை அவருக்கு தான். அதனால் தமிழ் தொண்டேன்னு பேசுவதற்கு நாங்கள் தான் சரியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பேசுவதற்கு வந்திருக்கவங்க. அவங்க விஜய் டிவி கலக்கப்போயார் நிகழ்ச்சி ரொம்ப வேகமான நிகழ்ச்சி, அதில் நான் முதல் பாகத்தில் வந்தேன். இவங்க 7ஆம் பாகத்தில் வந்து ரன்னர் வரைக்கும் வந்து பல்வேறு வெளிநாடுகளையும் சென்று தமிழ் வளர்த்துருக்காங்க. நல்ல பாட்டு மன்றங்களை பேசுவாங்க, பட்டிமன்றம், பேச்சரங்கம், எத்தனை வகையான பேச்சு ஒரு பேச்சில் இருக்குமோ அத்தனை சுவையும் சேர்த்து பேசக்கூடிய அற்புதமான சிந்தனையும் சிரிப்பாகவும் பேசக்கூடிய திருச்சியை சேர்ந்த அன்னலட்சுமி அவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல கரகோஷம் கொடுத்து வரவேற்றுருங்க. பார்த்தீங்களா அன்னலட்சுமி, அதை நீங்கள் தெல்ல தெளிவாக சொன்னீங்கன்னா சோத்து லட்சுமி, அன்னம் என்றால் சோறு. ஆமாம், ஒரு விளக்கம் தானே. ஆமாம் பேசலாம். அவங்களும் அன்ன பாரதி பார்த்தீங்களா, அவங்களும் பல்வேறு பட்டிமன்றங்களில் நடுவராகவும் இருக்காங்க, ரெண்டு பேருமே தான். அதுபோக பாட்டு மன்றம் யூடியூப்பில் அவங்க காலேஜில் பேசுனதை 2 கோடி பேர் பார்த்துருக்காங்க. ஏன் பார்த்துருக்காங்க எனக்கும் தெரில, அவங்களுக்கு தெரில, பார்த்துருக்காங்க. அதோடு விட்டுறேன் பேச்சு. அப்படி நல்ல நல்ல விஷயங்களை பேசி இளம் வயதிலே பாராட்டு பெற்று வருகிற கோயில்பட்டியை சேர்ந்த திருமதி அன்னபாரதி அவர்கள் தமிழ் தொண்டே பேசியாச்சு. எங்களுக்கு பார்த்தீங்களா எல்லாம் பெரிய பெரிய மேடையை கண்டவங்க, பெரிய பெரிய இடங்களில் பேசி பழக்கப்பட்டவங்க. அவங்களாம் நேரத்தை சுருக்கிட்டு எங்கள் கையில் மைக்கை கொடுத்துட்டு ஓடிட்டாங்க. இந்த மைக்கு வாங்குறதுக்கு சில இடத்துல பிச்சை கட்ட மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்போம், சார் சார் கொடுங்க சார், இருப்பா இருப்பா டைம் கிடக்கு அப்படின்னு வாங்கவே முடியாது. போன வாரம் சேலம் பக்கத்தில் ஒரு பட்டிமன்றத்து போயிருக்கோங்க, நிகழ்ச்சி ஏற்பாடுனர் 2.5 மணி நேரம் பேசினார், நான் மைக்கு போட்டு மல்லாக்கப்படுத்துட்டேன், தம்பிக்கு ஒரு சோடா தெளிங்க அப்படின்னு மறுபடியும் 1 மணி நேரம் பேசினார்.
அப்புறம் விக்கு விக்குன்னு கையை சுண்டி குளுக்கோ சேர்த்துக்கிட்டே பேசினேன் அந்த மேடையில். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, பேசிக்கிட்டே இருக்கார் அவர். இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியை தொடங்க போகிறோம், ஊதி அதெல்லாம் எச்ச துப்பி. அதனால் இப்போ இந்த சிரிப்பு காட்டுறவங்களாம் வந்திருக்காங்க, எங்களாத்தையும் அவ்வளோ மரியாதையா. நாங்கள் நான் கிச்சு கிச்சு கூட போயிருக்கோம். அதுலேயும் தம்பி குதிரமுத்து, அண்ணே நான் மதுரமுத்து அப்படின்ட்டேன். இருப்பா நீ வேறு ஊடா உள்ள பேசி ஸ்கிரிப்டை மறந்து வச்சிடாத அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருக்காருங்க. என்ன ஆகும் பார்த்தீங்களா, அதனால் இவங்கெல்லாம் கிளப்பிடுவாங்க ஆடியன்ஸை கிடையாது பேச்சை. நல்ல நீங்கள் எங்கள் தர வேண்டிய விஷயம், இந்த அருமையான நல்ல நாளில் இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்து நீங்கள் செல்கிறப்ப நல்ல முழு மன திருப்தியோடையும் நிறையா விஷயங்களை உள்தேக்கி உள்வாங்கி கொண்டு போகிற அளவுக்கு இந்த பட்டிமன்றம் கண்டிப்பாக அமையும். இப்படி ஒரு அருமையான ரசிகர்களை எங்களுக்கு கொடுத்ததற்காக நம்முடைய மரியாதைக்குரிய அன்பழகன் சாருக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றி எங்கள் குழுவின் சார்பில் சொல்லணும். அழகாக கூப்பிட்டு உபசரித்தாங்க, அவர் மாதிரியெல்லாம் வந்துட்டிங்களா சாப்பிட்டீங்களா. சில அதுதான் தமிழருடைய பண்பாடு, சில இடங்கள்லாம் பார்க்க முடியாது. நாங்கள் குறிப்போட ஏ மதுரை முத்து வந்திருக்கேன் அந்த விளக்கமாக எடுங்கடி கூட்டி உட்கார வைங்கடி அப்படின்னு அம்மா சேர்த்து சொல்லு பயந்துட்டேன். நல்ல வரவேற்பை கொடுத்து எங்களை வாழ்த்தி அமைக்கு நன்றி சொல்லிட்டு என்னுடைய முன்னுரை நிறைவு செய்து ஆமாம் அதுலேயும் யோசிச்சாங்க பாருங்க, துண்டு உடனே எங்களுக்கு போட்டாங்க. இந்த நாலு பேருக்கு அந்த ஒரு கெட்ட வழக்கு, துண்டு வராட்டி பேச்சே வராது அவங்களுக்கு. சில இடத்துல வெக்கத்தை விட்டு கேட்க முடியுமா, சார் எனக்கு துண்டு போடல சார்ன்ற கேட்க முடியும். ஆனாலும் துண்டு போடலைன்னா அன்னையெல்லாம் ஆரம்பிச்சுருவார், பேச்சிலே துண்டை வர வச்சுருவார். எப்படி இந்த மாதிரி கூட்டங்களை நான் பார்த்ததுண்டு, அவர்களின் பேச்சை கேட்டதுண்டு, நானும் நிறையா சொன்னதுண்டு. இப்படி பார்ப்பார் என்னென்னமோ அவர்கள் கேட்டது. அவங்களுக்கு துண்டை போட்டு விடா, துண்டு உண்டாக பேசிக்கிட்டு அப்புறமேல அடுத்த பேச்சே வரும். அதனால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் தொடங்கியிருக்கீங்க, பெரிய பெரிய நன்றிகளை உரித்தாக்கிவிட்டு என்னுடைய முன்னுரை நிறைவு செய்து இப்பொழுது பட்டிமன்றம் முறையாக தொடங்குகிறது. முத்தமிழ் அறிஞரின் நீடித்த புகழுக்கு காரணம் அவருடைய சமூக தொண்டாகிய அரசியல் தொண்டுதான் என்று சொல்லி அழகாக பேசக்கூடிய தமிழஞ்சன் அவர்களுக்கு இந்த மேடையில் முதல் பேச்சாளராக வருகிறார். நீங்கள் கைதட்டி அவர் அன்போடு வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.